விரைவு செய்திகள். நாகாலாந்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. மோன் மாவட்டத்தில் உள்ள திரு மற்றும் ஓட்டிங் கிராமங்களுக்கு இடையே நேற்று முன்தினம் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கூடுதல் டிஜிபி சந்தீப் தம்காட்சிய தலைமையில் 5 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. ஒரு மாதத்தில் விசாரணையை முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையின் புதிய வருமான வரி கணக்கு காட்டுவதற்கான வலைதளத்தில் கடந்த 3 தேதி வரை 3 கோடிக்கும் மேற்பட்டோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கலுக்கான அவகாசம் வரும் 31 தேதியுடன் முடிவடையுள்ள நிலையில் நாள்தோறும் கணக்கு தாக்கல் அளவு அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதன்படி நாள்தோறும் 400,000 மேற்பட்டோர் கணக்கு தாக்கல் செய்து வருவதாக மத்திய நிதியமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். சோபியான் மாவட்டத்தில் உள்ள ரம்பியரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதில் லஷ்கர் தொய்பா அமைப்பை சேர்ந்த 2 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். பெரும் அளவிலான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கான அனைத்து கட்டமைப்பு வசதிகளை வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் மேம்படுத்த முதல்வருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கூறியுள்ளார். உதகமண்டலத்தில் வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற குறும்பட விழாவில் விருதுகளை வழங்கி பேசிய அவர், நீலகிரி மாவட்டம் ஒரு சிறந்த மலைவாஸ்தலமாக திகழ்வதாகவும் நாளுக்கு நாள் இந்த சொர்க்க பூமியை ரசிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதாகவும் கூறினார். சுற்றுலா பயணிகளுக்கான அனைத்து வசதிகளை வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். உழவு தொழில் மிகவும் முக்கியமானது என்பதால் அதனை பேணி காக்க வேண்டும் என கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் தாராபுரம் ரோடு பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட அவர், உலகின் உயிர் உழவரே உதிரிப்பூக்கள் என்னும் தலைப்பில் சரஸ்வதி சண்முகம் எழுதிய நூலினை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உழவு தொழில் மிகவும் முக்கியமானது, அதனை நாம் மேம்படுத்த வேண்டும், பேணி காக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையத்தில் கனமழையால் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதியில் மொடக்குறிச்சி பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக சாவடிப்பாளையத்தில் ரயில்வே நுழைவு பாலத்தில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வடிகால் குழாய் மூலம் வெளியேற்றவும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காத வண்ணம் நிரந்தர கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட அவர், சேதமடைந்த வீடுகள் சரி செய்து கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். Thank you.